அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமலர் செய்தித்தாள ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, சீம கருவையான முட்களை 5 நாளுக்குள்ள அகற்றணும், அதுக்கு உண்டான நலத்திட்ட அறிக்கையை 5 நாளுக்குள்ள சமர்ப்பிக்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தினமலர் செய்தியிலேயே பார்த்தோம்னா, ஒரு இடத்துல கருவாள மரங்களை ஒழிக்க அப்படின்னு போட்டிருக்கான். இதுல இருந்து தெரியுது, கருவாள மரத்துக்கும் சீம கருவாளனுக்கும் யாருக்கும் அந்த சரியான புரிதல் இல்லைன்னு தெரியுது. வாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுதான் கருவேல மரம். ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்ற அந்த வேல் அப்படிங்கிற வேல மரம் தான் இது. இதோட குச்சியில பல்லு வளர்க்குனா பல்லு ஈறு ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த மரத்துல கீழே எல்லாம் முள் இருக்காது, மேல் பயதில் மட்டும்தான் முள் இருக்கு. அதுல இருந்து வர்ற இலை காய் அதெல்லாம் ஆடு மாடுலாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் உள்ள மரம் இது. இந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம நீர்நிலையில குளம் குட்டை இது மாதிரி ஏரி இது மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும். இதை விட்டு போட்டு இன்னொரு மரம்னு பாத்தீங்கன்னா குடவேள மரம். இது மலையடி வாரத்துல இருக்கு. நிறைய நீங்க மலை போகும்போது முன்னாடி நிறைய மரம் பார்க்கலாம். இதோட குணம்தான் குடமா இருக்குங்காடி அது குடவேள மரங்கிற இதே இது. இந்த மரத்துக்கு உண்டான மருத்துவ குணம் ஃபுல்லா அந்த மரத்துலயும் இருக்கும். இப்பேற்பட்ட நல்ல மருத்துவ குணம் உள்ள மரம் தான் இது. இந்த மரத்து நிழல் நிக்கிறதே நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணர்வை தருவது. இதுதான் வெள்ளவேள மரம். வேளா மரத்திலேயே இன்னொரு வகையான மரம் இது. முழுக்க முழுக்க மூலிகை சம்பந்தமான மரம் இது. வீட்டு முன்னாடி வைக்கணும்பாங்க, தெய்வ கடாட்சமான மரம் அப்படிம்பாங்க. இது சில பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வச்சு போட்டிக்கோல ஓட்டிக்கிட்டும் கூட இந்த மரத்தை வளர்ப்பாங்க. அப்படி ஒரு தெய்வ அம்சம் பொருத்திய மரம் இது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் வெளியிடும் காட்டிக்கு இந்த மரத்தை அப்படி சொல்றாங்க. இந்த மரத்துல வர காய் தலை எல்லாம் வாடு மாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நல்ல ஒரு மூலிகை தன்மையான மரம் இது. சீம கருவேலான்னு பேர் வச்சிருக்கான். இதுல எங்க கருப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த மரங்கள்லயே கொடிய விசத்தன்மை கொண்ட மரம் இந்த மரம். இந்த மரத்துல இருந்து குச்சி எடுத்து பல்லு வைக்கணும், பல்லு போறது இல்லாத ஆளும் போய் சேர்ந்துரும். அப்படி ஒரு கொடிய விசத்தன்மை கொண்ட மரம். மரத்தோட இலை காய் இதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டா ஆடு மாடுகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். அவ்வளவு ஒரு விஷம் உள்ள மரம் இது. நாமளே போய் இந்த மரத்தடி நிழல் நின்னுமா நம்மளுக்கே கொஞ்சம் ஹீட்டான மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி கொடி விசத்தன்மை கொண்ட மரம் தான் நம்ம மாநிலம் முழுவதும் இருக்குது. நிறைய பேரு வேலி வேளாண் புடுங்கன்னு சொல்லிட்டு கருவேல மரத்தையுமே சேர்த்து புடுங்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரிதல் வேணும். கருவேலனுக்கு வேலி வேளாணுக்குள்ள புரிதல் வேணும்னு தான் இந்த நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.